அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம விருச்சக ராசிக்கான ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கான பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் துலாம் ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனல்ல மாத பலன்கள் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து நம்ம சேனல்ல டெய்லி ராசி பலன்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காததுனால டெம்பரவரியா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதற்கான டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். கூடிய விரைவில் தினப்பலன்கள் நம்ம சேனலில் வரும். சரிங்க, விருச்சக ராசிக்கான ஜூலை மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தில் விருச்சக ராசிக்கான கிரக அமைப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன். மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் பெயர்ச்சி ஆகிறாங்க. 6ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் ராகுவுடன் இணைஞ்சிருக்காரு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கிரக நிலவரங்களின் அடிப்படையில் ஜூலை மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முற்பகுதியை விட மாதத்தின் பிற்பகுதி ரொம்பவுமே நல்லா இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்கு தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் உடையவர் சூரியன். இந்த சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் 8ஆம் இடத்துல இருக்காரு. இதன் காரணமாக அலைச்சல்கள் கூடும், வேலை பளு அதிகரிக்கும், ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு ரெண்டு பேருடைய வேலையை சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும். நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால பிரச்சனைகள் இருக்கும். வேலையை டிராப் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் கூட தோன்றும். ரிசைன் பண்ணிடலாம்ன்ற எண்ணம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். 2 வாரத்துக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2 வாரத்துக்கு பிறகு சூரியன் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதற்கு பிறகு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தானாகவே மறைஞ்சு போயிடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கடந்த காலத்தில் கொஞ்சம் முடக்கம் இருந்திருக்கும். பழைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நிறைய புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. வியாபாரம் சூடு பிடிக்கும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறி இமீடியட்டா நல்ல ஒரு குரோத் கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஜூலை மாதம் பிற்பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஜூலை மாதம் 2 வாரத்திற்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். எதுல நீங்க முதலீடுகள் பண்ணாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ 2 வாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறீங்க அல்லது அரசாங்கம் சார்ந்த ஏதாவது விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் மாதத்தின் பிற்பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. பழைய ஜாப் விட்டுட்டு புதிய ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க பழைய பிஸ்னஸை விட்டுட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கிறவங்க ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனடியாக அது வெற்றியை கொடுக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கு. சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது சிறந்த நேரம். இடமாற்றமும் சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது இடத்திற்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானுடைய பார்வை 11ஆவது இடத்துல பதியுது. இந்த 11ஆவது இடம் லாபஸ்தானம். இந்த நேரங்களில் நீங்கள் சொத்து வாங்கும் பொழுது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். பொருளாதாரம்னு வரும்பொழுது பணவரவு தாராளமாக இருக்கும். ஆனால் அதற்கு நிகரான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு வரார். இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம் இதெல்லாம் பிறக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ரெக்கமெண்டேஷன்ஸ், ரெஃபரன்ஸ் எல்லாமே கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பிறக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி ஆண் பெண்களுக்கு மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமையும். 5ஆம் வீட்டில் குரு இருக்காரு. அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கு. மேலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். ஸோ மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு வரன்கள் தேடினால் அது உங்களுக்கு செட் ஆகும். மனதிற்கு பிடித்த வரன்கள் உங்களுக்கு அமையும். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆனால் அது அமையறதுல கொஞ்சம் டிலே ஏற்படும். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. அவங்க உடனே ஓகே சொன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிலே அதில் இருக்கும். இதற்கு காரணம் மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது 7ஆம் இடத்து சுக்கிரனால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கம் இருக்கும்.
விட்டு கொடுத்து போகும் தன்மை இருக்கும். அன்பு பரிமாற்றங்கள் அந்யோன்யம் அந்த இடத்துல தாராளமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும், ஆக்ரோஷமான கோபம் வரும். சோ அந்த கோபத்தை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா மாதம் முழுவதுமே அமைதியான சூழ்நிலை நிலவும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க. குடும்ப உறுப்பினர்களால் சுப விரயங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே நல்ல டைம். நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேரு இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக குழந்தை பேறு ஏற்படும். ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சினிமா டெக்னீஷியனாக இருக்கலாம், கதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த அனைவருக்குமே இது ஒரு பிரகாசமான நேரம். நெக்ஸ்ட் மாணவர்கள்னு வரும்பொழுது புதன் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும். நீங்க பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பீங்க, கடைசி நேரத்துல ஏதாவது தடங்கள் வரும். மூன்றாவது நபரால பிரச்சனைகள் வரலாம். யாராவது இந்த கோர்ஸ் நல்லா இருக்காது, இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜஸும் அதே மாதிரி தான். நீங்கள் விரும்பிய காலேஜ் எடுக்கலாம்னு நினைப்பீங்க, கடைசியில் உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தெளிவாக முடிவு எடுக்க முடியாது, குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இதே சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துக்கு வராங்க. அந்த நேரத்தில் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க, மனதிற்கு பிடித்த காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது, வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது ஆறாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க, நான்காம் இடத்தில் சனி, எட்டாம் இடத்தில் சூரியன். இந்த கிரகங்களுடைய அமைப்பு நெஞ்சு எரிச்சலை உண்டு செய்யும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சீக்கிரம் ஜீரணமாகாது, இன்டைஜஷன் ஏற்படும், நெஞ்செரிச்சல் உண்டாகும். சிலருக்கு கண் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உணவு விஷயத்துல கட்டாயமா கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. விருச்சிக ராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ரொம்ப சுத்தமா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. சோ குடும்ப வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்குவீங்க. கணவன் மனைவி கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில மேபி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், இருந்தாலும் அது உடனே சரியாகிடும். விருச்சிக ராசி பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். விருச்சிக ராசிக்கான சிறப்பு பலன், மாதத்தின் பிற்பகுதியில சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துக்கு வராங்க. பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வரும், அல்லது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். மாதத்தில் முற்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அல்லது முருகனுக்கு செவ்வரளி புஷ்பம் நீங்க கொடுங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நல்ல தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா தனுசு ராசிக்கான ஜூலை மாத பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.